ஹாஸ் யூ கைஸ் வெல்கம் டு ஆர்விஸ் சேனல் த கிரேட்டஸ்ட் லவ் சீரீஸோட ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த சீரீஸை பற்றி நிறைய விஷயம் பேசணும், கதையை முடிச்சுட்டு கதை பேசிக்கலாம் ஓகே. அண்ட் இந்த எபிசோடு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடோட எண்டில் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக 2 மந்த்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை அப்ராட் அனுப்பி வைக்கிறாங்க. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் மாணவ டொக்கோஜின் ஏஜினம் மீட் பண்ணுறதுக்காக வர ரிங் கொடுத்து ஏஜினம் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஷெரீன் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்டால நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்படி ஷெரீன் என்னதான்ப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அந்த எபிசோட் நீங்க பாத்துட்டு வந்துருங்க. நம்ம ஹீரோ வந்து அன்னைக்கு நைட்டே ஏஜனை மீட் பண்ணி பேசுறாரு. அந்த ஏஜனும் அதே விஷயத்தான் சொல்றாங்க, நீங்க என்ன மறந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, ஏன்னா ஏஜனுக்கு பேட் இமேஜ் இருக்கு. ஒருவேளை இவங்களோட ரிலேஷன்ஷிப் மக்களுக்கு தெரிய வந்தா ஏஜனை திட்டுறது மட்டும் இல்லாம டொக்கோஜனையும் திட்டுவாங்க. இது எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு தான் ஏஜனை உங்களுக்கு கஷ்டமாவே இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எனக்காக ஒருத்தி இவ்வளவு யோசிக்கிறானா, அவளை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும், எனக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருந்தா அது ஏஜன் கூட தான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு நம்ம டொக்கோஜன். இது ஏஜென்ட் கிட்ட மட்டும் இல்ல, உலகத்துக்கே தெரியப்படுத்துறாரு அவரோட லவ். ஒரு டாக் ஷோல இந்த விஷயத்த பத்தி அனௌன்ஸ் பண்றாரு நம்ம ஹீரோ. இந்த ஷோவை பார்த்துட்டு நம்ம ஏஜென்ட்க்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சது. சரி வாங்க இன்னைக்கு எபிசோட் போய் பார்க்கலாம். நம்ம ஏஜென்ட் நடக்கிறது கனவோ இல்ல நிஜமானு சொல்லி உறைஞ்சு போய் நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டொக்கோஜன் கிட்ட அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேக்குறாங்க, அப்படின்னா உண்மையிலேயே நீங்க ஏஜென்ட லவ் பண்றீங்களா அப்படின்னு. ஆமா அது உண்மைதான், நாங்க ரெண்டு பேரும் லவ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஏஜென்ட் கிட்ட அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரமா கேக்குறாங்க, அப்படின்னா டொக்கோஜனோட கேர்ள் ஃப்ரெண்டாமா நீ அப்படின்னு. நம்ம ஏஜனும் அழுகை கலந்த சிரிப்போட, ஆமா அவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க யூன், ஜெனி, ஷெரீன் இவங்க எல்லாருமே அந்த ஷோவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஜெனி சொல்றாங்க, டொக்கோஜன் ரொம்ப கூலான பர்சன் இல்ல அப்படின்னு. அங்க யாருக்கு எப்படியோ நம்ம ஷெரீன் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க, ஏன்னா அவங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சுல. அதனால இங்க நம்ம டொக்கோஜன் அவங்க ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயத்துல நீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு. அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கேக்குறாங்க, நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரிவீல் பண்ண போற விஷயம் ஏஜென்ட்க்கு தெரியுமா அப்படின்னு. இல்ல உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, கண்டிப்பா இந்த ஷோவை எங்க இருந்தாவது அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் பெரிய ஷாக்ல தான் இருப்பாங்க. ஏஜென்ட் மட்டும் இல்ல, நீங்க சொன்ன இந்த விஷயத்தால மொத்த கண்ட்ரியுமே அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. இங்க மூணு அந்த ஷோவை பார்த்துட்டு ஜியோ சார் கிட்ட, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும் இல்லடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சாரி மூணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜியோ சார். அண்ட் அதுக்குள்ள மூணுக்கும் ஜியோ சார்க்கும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, டொக்கோஜின் சார் ஏஜனோட எந்த விஷயம் உங்களோட இதயத்தை கொள்ளையடிச்சிருச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, அந்த ஒரு விஷயமே போதும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ரொம்ப நல்ல சிங்கர். அண்ட் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு நம்ம ஏஜென்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே விஷயத்தான் நம்ம ஹீரோ வாயில இருந்து கேட்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இன்னொரு விஷயமும் சொல்றாரு, ஒருவேளை என்னோட லைஃப் அப்பவே முடிஞ்சிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன், ஏன்னா இந்த கொஞ்ச நாள்லயே ஏஜென்ட் எனக்கு அவ்வளவு அன்பை கொடுத்துட்டோம். ஆமாங்க, ஏஜென்ட் தான் நான் என்னோட லைஃப்ல கண்டுபிடிச்ச என்னோட கிரேட்டஸ்ட் லவ், ஏஜென்ட் சரங்கிமிதா அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த ஷோவெல்லாம் முடிச்சுட்டு கையில ரிங்க வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஏஜென்ட்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அஜோஜோ ஏஜென்ட் வந்துட்டா, சொதப்பிடாத டொக்கோஜன். நம்ம ஹீரோ ஏஜென்ட் கிட்ட டொக்கோஜன் ஏஜென்டோட பிரசன்ட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த விஷயத்த கேட்டு நம்ம ஏஜென்ட் சிரிச்சிடுறாங்க. ஏஜென்ட், இந்த முறை நான் எல்லா விஷயத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன், அப்புறம் நான் சொன்ன விஷயங்களை திரும்ப எடுக்கவும் முடியாது, அதனால இப்பத்துல இருந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க கொடுக்குறாரு. ஏஜென்ட், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபியூச்சர், இதை அக்செப்ட் பண்ணிக்கோ பிளீஸ். நம்ம ஏஜென்டும் கையை நீட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரிங்க போட்டு விட்டுறாரு, இந்த முறை நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன் ஏஜென்ட், இதுக்கப்புறம் உன்னால என்னை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது, அதோட என்னையும் உன்னை விட்டு போக சொல்லக்கூடாது, என்னது எஸ்கேப்பா, கனவுல கூட நினைச்சிடாதீங்க, அதோட என்னை விட்டு உங்களை போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட் டொக்கோஜின் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பி. நம்ம ஏஜென்ட் அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்த பொட்டேட்டோ ஃபிளாரை பத்தி நம்ம டொக்கோஜின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் நம்ம செடியில இருந்து மட்டும் பூவே வரல, ஏன்னா அதை நம்ம கீழே போட்டு உடைச்சி அடிச்சு பாவுல, அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா அது மலர். அப்புறம் இந்த ரிங் கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு இல்ல, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம டொக்கோஜின். மார்னிங் எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே நம்ம டொக்கோஜினோட நியூஸ் தான் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு. நம்ம டொக்கோஜினும் ஏஜினும் அவங்களோட ஆர்டிகல்ஸ்க்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஏஜினை திட்டி பயங்கரமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னும் கவலைப்படாத ஏஜின், எனக்குன்னு நம்பிக்கையான சில ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க நான் என்ன பண்ணாலும் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏஜென்ட் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்றாரு. இப்ப பாரு கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம ஏஜென்ட் மட்டும் தான் திட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம ஹீரோவையும் திட்டி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தால நம்ம டொக்கோஜின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அட டொக்கோஜின், இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கே நீங்க இப்படி ரியாக்ட் பண்றீங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏஜென்ட். இங்க நம்ம டொக்கோஜின் மூணு மீட் பண்ணி பேசுறாரு. நம்ம ஹீரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணதுனால அவருக்கு வந்த மூவி ஆஃபர்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஆயிடுது. அந்த விஷயத்தை தான் மூணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம டொக்கோஜின் கிட்ட. கட் பண்ண ஏஜென்ட் அவங்க ஃபேமிலி கிட்ட அவங்க லைஃப்ல எடுத்த அந்த பெரிய டிசிஷனை பத்தி ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சுத்தி இருக்கிற மக்கள் எவ்வளவு
எவ்வளோ வேணால் பேசட்டும், ஆனால் என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோமா, நானும் தான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்லு நம்ம டொக்கோஷன் பண்ணுற மாதிரியே பண்ணுறேன். இந்த பிரச்சனையால் ஏஜினோட அந்த புது ஷோ கையை விட்டு போகும்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த டைரக்டர் இப்போ தான் ஏஜினை எல்லாருமே கவனிக்கிறாங்க, அதனால இந்த ஷோவை கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு. இங்கே ஏஜின் நம்ம ஹீரோ கிட்ட அவங்களோட அந்த ஷோ இன்னும் கண்டினியூ ஆக போகிறதாகவும் நம்ம ஹீரோவோட ஆஃபர்ஸ் எல்லாம் பறிப்போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏஜின் நீ தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டல, எனக்காக ஒரு சைன் பண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரு, நானா? ஆமாம் நீ தான், இந்த பேப்பரில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ஃபார்மில் நம்ம டொக்கோஜின் ஏற்கனவே சைன் பண்ணிட்டார். அந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ஏஜின் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. டொக்கோஜின் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியல, நான் நிறைய யோசிச்சுட்டேன் ஏஜின், மக்கள் எல்லாருமே அதிகமாக நம்மளை பற்றி விமர்சிக்கிறாங்க, நான் என்ன நினச்சேன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை விட ஒய்ஃப் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப். ஸோ சைன் பண்ணுறீங்களா மிஸ் ஏஜின்? தென் நம்ம ஏஜனும் சைன் பண்ணிடுறாங்க. டொக்கோஜினோட ஒய்ஃப் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், அண்ட் இதை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமை படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. சிலர் அவங்களோட அந்த வெட்டிங்கை ஆதரிக்கிறாங்க, பட் பலர் அதை வெறுக்கிறாங்க. இங்கே மூன் டொக்கோஜின் பண்ண இந்த விஷயத்தால் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் அந்த டாக் ஷோவில் உன்னோட ரிலேஷன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணேன், இப்போ என்னன்னா வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே டைரக்டர் கிம் கிட்டேருந்து வந்த ஆஃபர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, கிம் ஜூன் இருக்கான்ல, உங்களுக்கு வந்த எல்லா ஆஃபர்ஸுமே அவனுக்கு தான் போயிருக்கு. அதோட இந்த இயருக்கான பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் அவனுக்கு தான் கிடைச்சிருக்கு. இது போதாதுன்னு இது வரைக்கும் அந்த கூல்ட்ரிங்கில் நம்ம டொக்கோஜினோட பிக்சர் தானே இருந்தது, இப்போ என்னன்னா கிம்மோட ஃபோட்டோவை போட்டுட்டாங்க. இதில் வேற நம்ம ஹீரோ அப்செட் ஆகிடுறாரு. இங்கே ஜியோசக் ஜெனி கிட்ட டொக்கோஜினோட ஒரு வீடியோவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற விஷயத்த மேனேஜர் ஜங்கு கேட்டுருவாரு. என்னது, டொக்கோஜினோட வீடியோவா? அடுத்த கண்டென்ட் கிடைச்சிருச்சுல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. கட் பண்ண நம்ம ஏஜனும் டொக்கோஜினும் பிக்னிக் போயிருக்காங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை உறுதிப்படுத்தணும் இல்லையா, அதனால ஏஜின் வேற ஒரு மாதிரி ஷையா வராங்களா, நான் இருக்கேன்ல ஏஜின் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டொக்கோஜின் ஏஜின் கூட க்ளோஸ் ஆனின்னு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல. ஓகே ஒரு மூவி பார்க்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு அப்படியே மூவி பார்த்துட்டு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ காதில் விழுற மாதிரியே ரெண்டு பொண்ணுங்க திட்டிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துருது. நம்ம ஏஜின் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நான் வேணா உங்களுக்காக ஹார்ட் பீட் சாங் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாரு. நம்ம ஏஜனும் அந்த சாங்கை பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய ஜேர்னியை, அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இடையில நடந்த ஃபைட்ஸ் சைட்ஸ் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ஹாப்பியான விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறச்ச அந்த மேனேஜர் ஜங்க் ஒரு வேலையை பார்த்துட்டுறாப்ல. டொக்கோஜினோட ஒரு வீடியோன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான லிங்கை கிரியேட் பண்ணி இன்டர்நெட்ல வைரல் ஆக்கி விட்டுறாரு. அது ஏதோ டொக்கோஜினோட தப்பான வீடியோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏஜின் வந்து டொக்கோஜினை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, அது சம்பந்தமான வீடியோவா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அண்ட் இந்த விஷயத்த பத்தி ஏஜின் கிட்ட ஜென்னி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஏஜின் டொக்கோஜினை மீட் பண்றதுக்காக போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோ டிவியில ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏஜின் வந்தவொடனே அதை ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப சேட் ஆயிடுறாரு. நம்ம ஏஜின் என்ன பாத்துக்கிட்டு இருந்தீங்க டிவியில அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போய் தனியா உட்காந்துக்கிறாரு. அண்ட் அன்னைக்குதான் அந்த அவார்டு ஃபங்க்ஷனும் இருந்தது, ஒருவேளை அந்த கிம் ஜோன் அவார்டு வாங்குறத பார்த்துட்டு தான் இவர் சேட் ஆயிட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஏஜின் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இவர் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஏஜின் ரொம்ப சேட் ஆயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக நாளைக்கு வேணா நம்ம பிக்னிக் போவோமா, ஓகே அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. பட் நம்ம ஹீரோ ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாரு. உண்மையிலேயே ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு போல. நம்ம போயிடலாமா, இல்ல வேண்டாம் போக கூடாது ஏஜின், எப்படியாவது அவரை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு டொக்கோஜினுக்கு பேக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ற, ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் நீங்க அந்த அவார்டு ஃபங்க்ஷனை பார்த்துட்டு தானே ரொம்ப சேடா இருக்கீங்க. எந்த அவார்டு ஃபங்க்ஷன், என்ன உளறிட்டு இருக்க? ஓ அந்த கிம்ம நினைச்சு நான் கவலைப்படுறேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? வேணா பாரு, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா எல்லா அவார்டும் எனக்கு தான் கிடைக்க போகுது, அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன். அப்புறம் வேற எதுக்காக அப்செட்டா இருந்தீங்க? அந்த கப்பல் மேக்கிங் ஷோவை ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் நான் கோவமா இருக்கேன். எனக்கு தெரியும், என்ன கோவப்படுத்துறதுக்காகத்தான் அந்த கம்பெனிக்காரங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஏஜென்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கோவமா இருக்கேன், நீ சிரிக்கிறியா? அவ்வளவு சந்தோஷமாவா இருக்கு உனக்கு? கண்டிப்பா இருக்காத பின்ன, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக ஜெல்லஸ் ஆகிறத பார்த்தா எனக்கு கண்டிப்பா ஹாப்பியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி, அந்த ஷோவுக்காக அந்த டாக்டரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவர் முன்னாடி ஹெல்மெட் எல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணுவான்னு சொன்னீங்க, அது இப்ப பண்ணு எனக்காக? இல்ல இல்ல என்னால முடியாது. சரி ஓகே, ஹெல்மெட் வேணாம்னா கேப் போட்டுக்கோ, அதுவும் நீ சைன் பண்ண கேப். என்ன சொல்றீங்க, நான் சைன் பண்ணதா? ஆமா, என்கிட்ட இருக்க ஒண்ணு, ஏஜென்ட் டொக்கோஜினோட ரியல் ஐடென்டிட்டி நான் சொல்றேன் கேட்டுக்கோ. டேடா இத பாரு, உன்னோட கேப். நீ அந்த கப்பல் மேக்கிங் ஷோவை பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த கண்ட்ரியிலேயே உன்னை சப்போர்ட் பண்ற ஒரே ஒரு ஆள் நானா தான் இருந்தேன். இப்போ அதுக்கு கிடைச்ச பிரைஸ் தான் இது. உண்மையாவ சொல்றீங்க, அப்போல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்குமா? என்ன பண்றது, கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டொக்கோஜின் ஏஜன் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏஜன், இந்த சுச்சுவேஷன்ல நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன், உண்மை மட்டும் சொல்ல, நான் கோவப்பட மாட்டேன் ஓகே? அதான் அந்த டாக்டர் யூன், அவனை உனக்கு பிடிக்குமா? இதை சொன்னா கோவப்படக்கூடாது. இல்ல நான் கோவப்பட மாட்டேன், சொல்லு. டாக்டர் யூன் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். என்னது பிடிக்குமா?
நீங்க கோவப்படுறீங்கல்ல, இல்லையே நான் எங்க கோவப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க ஏஜினா ஷோவோட ஷூட்டுக்காக ஒரு லொகேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க, போற இடத்துல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஃபைனல் எபிசோட்ல கூட நம்மள பரபரப்பா வச்சிருக்காங்களாமா. ஏஜினுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. அவரு உயிர கையில புடிச்சிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காரு ஏஜினை பார்க்க. ஏஜென் நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென் ஆக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப பயந்துட்டீங்களோ, என்னது பயந்துட்டேன், என் இதயமே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அச்சோ என்னோட டொக்கூஜனுக்கு என்னாச்சு, இங்க வாங்க உங்களோட ஹார்ட் பீட்டை நான் செக் பண்றேன். உங்களோட ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க டொக்கோஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு ஏஜென்ட் கூட ஜென்னி இருக்காங்க. ஏஜென்ட்க்கு ஆக்சிடென்ட் நடந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அவ இன்னும் சாகலையா, ஏன் இவெல்லாம் உயிரோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஜென்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டொக்கோஜின் அங்கே வராரா, அண்ட் இந்த விஷயத்தை நம்ம டொக்கோஜினும் பார்க்குறாரு, ஏன் இவ்வளோ ஆர்ஷா எல்லாரும் நடந்துக்கிறாங்க, இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம டொக்கோஜினோட ஒரு வீடியோ ஒன்று இருந்ததுன்னு சொன்னாங்க, அந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுறாங்க. அந்த வீடியோவை அப்லோட் பண்ணதே நம்ம டொக்கோஜின் தான். எல்லா மக்களும் இப்ப அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஏஜ். நம்ம டொக்கோஜின் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்க. ஹலோ மக்களே, நான் டொக்கோஜின். இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோட ஹார்ட் சர்ஜரி ஃபெயில் ஆயிட்டு நான் இறந்துட்டேன்னு அர்த்தம். உங்கள பல பேர் எனக்கு அதிகமான அன்பு கொடுத்துருக்கீங்க, அதனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி என் மேல அவ்வளவு அன்பு காட்டுறீங்களோ, அதே மாதிரி நான் லவ் பண்ற ஒரு பொண்ணு இருக்கு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள பல பேர் அவளை ரொம்ப வெறுக்கிறீங்க, ஆனா உண்மையிலேயே ஏஜென்ட் ரொம்ப நல்ல பொண்ணு. இது வரைக்கும் அவளை எவ்வளவு பேர் வெறுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் எனக்காக அவளை தயவு செஞ்சு காயப்படுத்தாம இருங்க. ஏன்னா அவ பண்ணதா சொன்ன எந்த தவறுகளுமே அவ பண்ணது கிடையாது, எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். நான் இங்கிருந்து போறேன் ஏஜென்ட்காக, இந்த எவிடன்ஸ் விட்டுட்டு. நான் டொக்கோஜின் ஏஜினை உண்மையா காதலிக்கிறேன். இதோட அந்த வீடியோ முடியுது. நம்ம டொக்கோஜின் ஏஜென்ட் முன்னாடியே நின்றுகிட்டு இருக்காரு. ஏஜென்ட், ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்திருந்தா தான் அந்த வீடியோ பார்த்துருக்கணும், அதான் எனக்கு எதுவும் ஆகலையே, எதுக்காக நீ பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா. டொக்கோஜின், நீங்க இருந்தாலும் இறந்தாலும் எனக்கான உங்களோட லவ்வை எல்லார்கிட்டையும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கல்ல. நம்ம ஏஜென்ட் அழுதுகிட்டே கேட்கறாங்க, சொல்லுங்க டொக்கோஜின், நீங்க எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றீங்க அப்படின்னு. அதை தெரிஞ்சு உனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இல்ல ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டொக்கோஜின் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம டொக்கோஜினோட அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் நம்ம ஏஜென்ட் டொக்கோஜினோட ரிலேஷன்ஷிப்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி தான் மூணு ஜியோஸுக்கும் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஏஜென்ட்டோட வெட்டிங்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. இங்க ஏஜென்ட் அவங்க ஒர்க்க முடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறச்சா யூனை மீட் பண்றாங்க. நம்ம ஏஜென்ட், நீங்க இதுவரைக்கும் பண்ண எல்லா உதவிக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஏஜென்ட். என்னோட ஃபீலிங்ஸ் மறக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனா கண்டிப்பா எனக்காவது ஒரு நாள் நான் மறந்துடுவேன். ஏஜென்ட், எனக்காக இந்த அக்கு பாயிண்ட கொஞ்சம் பிரஸ் பண்றியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஏஜென்ட்டும் யூனோட கையை பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஏஜென்ட் டொக்கோஜினோட வெட்டிங் செரமனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் நியூஸ்ல. ஃபைனலி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெட்டிங்காக ரெடியாகி உட்காந்துருக்காங்க. நம்ம ஏஜென்ட், எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஏஜென்ட், நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாரும் நமக்காக ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. உலகத்துல நிறைய இடத்துல இருந்து நம்ம டொக்கோஜினோட ஃபேன்ஸ் டொக்கோஜின் ஏஜினோட வெட்டிங்க்கு விஷ் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. நம்ம டொக்கோஜின் ஒரு கமர்ஷியல் ஆட்ல இருக்காரு. கூட ஒர்க் பண்ற அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம டொக்கோஜின் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கா. இந்த விஷயத்த ஜியோசக் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே, நான் இப்ப ஒரு ஃபேமிலி மேன் ஆயிட்டேன்டா, இந்த விஷயத்தெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, சின்ன பையனாவே இருக்காரா ஜியோசக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. நம்ம டொக்கோஜின் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காரு. அது கூட பேபிக்கு பேம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. கட் பண்ண நம்ம ஏஜினை காட்டுறாங்க. அவங்களுக்கு டைரக்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஓகே சார், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. டொக்கோஜின், எனக்கு நைட்டு ஷூட் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொன்ன பதில் சொல்லவே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. நம்ம டொக்கோஜினும் கூட ஒரு குழந்தையும் தூங்கிட்டு இருக்கு. யா, நம்ம டொக்கோஜின் ஏஜினோட பேபி தான் அது. நம்ம ஏஜென்ட் டொக்கோஜின் பக்கத்துல வந்துட்டு அவரை பார்த்து சிரிச்சிட்டு ஒரு கீச போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க மூணு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மூணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியல இப்ப டொக்கோஜின் ஒரு குடும்பஸ்தன் ஆயிட்டாரு, அதனால அந்த மாதிரி ஜானர்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு தான் ஜியோ சக்கு மூனோட கம்பெனிக்கு மேனேஜர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இதனால ஜியோசக் பயங்கர ஹாப்பி. உடனே போயிட்டு அந்த விஷயத்தை ஜெனி கிட்டையும் ஏஜனோட அண்ணா கிட்டையும் ஷேர் பண்றாரு ஜியோசக். அப்ப கூட ஏஜனோட அண்ணாவுக்கும் ஜியோசக்கும் இடையில ஃபைட் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முறை ஜெனிக்காக ஃபைட் நடக்கல, டொக்கோஜினுக்காக தான் நடக்குது. டொக்கோஜின் யாருக்கு ரொம்ப ரிலேட்டிவ் அப்படின்ட்டு கட் பண்ண நம்ம ஷெரினை காட்டுறாங்க. அவங்க இன்னும் யூனை விடவே இல்லை. யூனுக்காக காடு மலை அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியா நம்ம யூன் ஷெரினோட ஃபீலிங்ஸுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்குறாரு. ஷெரினா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் ஃபைனலி நம்ம டொக்கோஜினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த டிங்
கூட்டாங்க இருக்கான் இல்லையா, பாப்பா பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் டோகோஜின் கிட்ட. அவளுக்கு இப்பதான்டா ஒரு வயசு ஆகுது, அதுக்குள்ளெல்லாம் பேச மாட்டாங்கடா டிங் டாங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம டோகோஜின். நம்ம ஏஜின் ஒரு மில்க் ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்களா, அதுலயும் நம்ம டோகோஜினோட போட்டோ தான் போட்டிருக்கு. இந்த விஷயத்த பத்தி டிங் டாங் கேட்க நம்ம ஹீரோ அவரையவே அவர் புகழ்ந்துட்டு இருக்காரு. டோகோஜின் நீங்க எப்ப வாய் திறந்தாலும் என்ன கோவப்படுத்திடுறீங்க தெரியுமா, இதெல்லாம் இருக்கட்டும், நியூஸ் பேப்பரை பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சோம். ஓ அப்படியே சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி, இன்னொரு தடவை ஒரு பிக்னிக் போயிட்டு வந்துட வேண்டியதுதான். பிக்னிக்லாம் ஒன்றும் வேணாம், என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு டோகோஜின் அப்படின்னு சொல்றாங்க ஏஜென்ட். செலிபிரிட்டிஸ் வித் லாட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்களா, அதுக்கே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நல்லா இருக்கு, அதுக்கு முன்னாடி எனக்கு ரீசார்ஜ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம டோகோஜின். நம்ம ஏஜென்ட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் கடைசியா குடும்பமா நின்று நம்ம டோகோஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தெரிஞ்சுக்கோங்க, இந்த டிராமாவை பார்த்தது உங்களுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம டோகோஜின் ஸ்டைல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக இந்த டிராமாவுக்கு ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்குறாங்கப்பா. கதை பேசலாம்னு சொல்லியிருந்தோம்ல, ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியே கிடையாது, ஒரு ஸ்கொயர் லவ் ஸ்டோரி. ஏன்னா நாலு பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அண்ட் ஒரு கட்டத்தில் நாலு பேருக்குமே அவங்க லவ் கிடைக்காம ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டிராமாவை ரெக்கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸாக ரொம்ப அமேசிங்காக இருந்தது, காமெடிக்கு காமெடி, லவ்க்கு லவ். அதோட நம்ம டோகோஜின் கொடுத்துருப்பாரு பாருங்க, காமெடி எக்ஸ்பிரஷன் வேற லெவலுக்கு இருக்கும். அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நான் காங் ஹேஜனோட பெரிய ஃபேன் சொல்லிட்டு. காய்ஸ் ஒரு வழியாக இந்த டிராமாவை முடிச்சாச்சு. ஓகே, எல்லாரும் இந்த டிராமாவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாஸ்தாவையும் முடிச்சுட்டு அடுத்ததான் ஒரு நல்ல டிராமாவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போகிற எல்லா அன்பர்களுக்கும் கம் சாமிதா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்விஸ் சேனல், நான் தான் உங்கள் ஆர்வி. சரங்கே காய்ஸ், பை பை.